அதிகபட்சம் என்ன பண்ண போவோம் முகூர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி விசேஷங்களுக்கு தகுந்த மாதிரி போவோம். நீங்க அதிகபட்சமா எவ்வளவு நேரத்துக்கே வித்துக்கிறீங்க உங்க அனுபவத்துல? 2500 ரூபாய்க்கு கிலோ. கிலோ குறைஞ்ச பட்சங்க குறைஞ்சபட்சம் 100 ரூபாய்க்கு கூட 100 ரூபாய்க்கு வித்துக்கிறீங்க, 2500 ரூபாய்க்கும் வித்துக்கிறீங்க. இப்போ இந்த ஜனவரி எல்லாம் இந்த மார்கழி மாசத்தெல்லாம் பூ அன்சீசன்ல பொங்கல் வரைக்கும் நல்ல விலை. பொங்கல்ல இருந்து ஒரு 15 நாள் என்ன ஒரு வித்தியாசம்னா இது வந்து பரவலா தலைச்சல் நல்லா தலைச்சல் நல்லா இருக்கும். இது வந்து அப்படியே பொட்டையாவே நின்று அப்படியே பூ வரும், அப்படியே பூ வந்துடும். 5 நாள் தான் வித்தியாசம். நீங்க வந்து அப்ப அந்த பூ பறிச்சுட்டு இருக்கும் போதுங்க என்னத்தும் வரும் அந்த மாதிரி வைப்பீங்களா? வைப்பா. 20 நாளைக்கு ஒரு தரம் வச்சா 20 நாளைக்கு ஒரு டைம் வைக்கிறது நல்லா வரும் இல்லையா? 20 நாளைக்கு ஒரு தரம் வச்சோம்னா தான் சரியான மகசூல் கிடைக்கும். இல்ல நாம இங்க கை குறுக்கணும்னா மகசூல் வர. கவாத்தெல்லாம் செய்வீங்களா? எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் பண்ண? மார்கழி இல்ல, மார்கழியில பண்ணிடுவீங்க. எப்பயும் வருஷம் வருஷம் டிசம்பர்ல கவாத் பண்ணிடுவோம். கவாத் பண்ணிடுவீங்க. அதுல இருந்து ஒரு 1 மந்த் கழிச்சு நமக்கு வந்துடும். 2 மந்த் கழிச்சு 2 மந்த் ஆகும். 2 மந்த் ஆகும். 2 வருஷத்துல 2 மாசம் தான் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். என்ன ஒண்ணு நல்ல தண்ணியா இருந்திருந்தா இன்னும் ஈல்டு நல்லா வரும். நீ உப்பு தண்ணியா போயிடுச்சுங்களா? ஏரியா பூராமே உப்பு தண்ணி. உப்பு தண்ணியா மாறிடுச்சு. எப்பங்க மாறிச்சு இதெல்லாம்? 10 வருஷம் அது வெள்ளையை முடிச்சு முடிச்சா இருக்கும். ஒரு ஒரு செடிங்க இல்ல கால் புரியுது. ஒன்னு முடிச்சு முடிச்சா இருக்கும். அதுக்கு தான் மறந்துருப்பீங்களா? அதுக்கு மறந்துடி. எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் மறந்துருப்பீங்க? நோய் இருந்தாலும் மறந்துடி. நோய் இல்லைன்னு விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. சும்மா இந்த குண்டு மல்லி மாதிரி அதிகமாக குண்டு மல்லி நிறைய மறந்துடுப்பாங்க இல்லையா? அது கொரோனா மந்த்லி 2 டைம் 3 டைம் அடிக்கிறாங்க. 2 டைம் 3 டைம் அடிச்சு தானிக்கு அதிக செலவு பண்ணணும். ஆமா, இது அதிக செலவு இல்லை. சன்ன மல்லிக்கு குண்டு மல்லிக்கு இதுதான் வித்தியாசம் இல்லையா? அது வந்து 20 நாளைக்கு வரும், 1 மாசத்துக்கு வராது. வராது. இது வந்து கண்டினியூ வரும், கண்டினியூஸ் தான் வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம எத்தனை சண்டையை வச்சுக்கிறோம் சன்ன மல்லி? 25 சென்ட் இருக்கும். எவ்வளவு நம்ம எடுத்துருப்பீங்க? எத்தனை கிலோ எடுத்துருப்பீங்க ஒரு நாளைக்கு ஆவரேஜா? அதான் 10 கிலோ. 10 கிலோ ஆவரேஜா வரும். ஆவரேஜ் ரெகுலரா வராது. அந்த ஒரு அதாவது அடுத்த மாசம் வைகாசியில வரும். வைகாசியில ஒரு தரம் வரும், ஆடியில் ஒரு தரம் வரும். அதிகமா அதிகமா வரும் வைகாசி ஆடியும். மற்ற நேரத்துல மீடியமா 5 கிலோ 6-5க்கு குறையாம வரும். 5 குறையாம வரும் டெய்லியுமே. அந்த வெயில் சீசனுக்கு வந்து நல்லா கொப்புன்னு வரும். வெயில் சீசன் நல்லா வரும், நல்லா வரும். பனி சீசன் ஆரம்பிக்க அப்படியே டவுன் ஆகும். அப்படியே டவுன் ஆகி டவுன் ஆகிங்க. அதாவது ஆடியில இருந்து டவுன் ஆகிக்கும். ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்துச்சுன்னா இந்த மழைய ஆரம்பிச்சதுன்னா பனி ஆரம்பிச்சதுனாவே செடி அப்படியே இதாயிக்கும். பெருக்கிறதுலாம் வராங்களா? ஆளுங்களாம் வராங்களா? வராங்க. பக்கத்துல ஊர் இருக்கு. ஊர் இருக்குது. ஆனா வந்து கிலோவுக்கு 70 ரூபா. கிலோ ஒரு கிலோ பறிச்சா 70 ரூபா. 70 ரூபா ஒரு ஆள். எத்தனை கிலோ பறிக்க முடியுங்க? ஒரு 1.5 கிலோ பறிக்கும். அவ்வளவுதான் பறிக்க முடியும். எவ்வளவு நேரத்துல? அது 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் ஆகும். அதுக்கு நல்லா எடுக்கிறவங்க மலமல்ல எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துருவாங்க. கொஞ்சம் பழக்கம் இல்லாதவங்க அந்த மாதிரி லேட் ஆகும் இல்லையா? இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து சர்வீஸ் ஒரு எத்தனை வருட காலங்கள்? 35 வருஷ காலம். 35 வருஷமா சென்னமல்லி எங்க பூர்வீகம் தென்னமுடிச்சு. அங்கிருந்தே நமக்கு இதான் விவசாயம். அங்கிருந்தே இதுதான். வெரி குட், வெரி குட். அங்க வந்து செடி 1000 செடிக்கு மேல இருந்தது. நல்லா 70-80 கிலோ வரைக்கும் பூ வரும் டெய்லியுமே. ஆனா அது வந்து ஊர் ஓரம் இருந்தது. ஆள் நிறைய வருவாங்க. ஆள் நிறைய கிடைச்சது. இங்க போறோம் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு காடு இருக்கா? ஆமா ஆமா. அப்படிங்கிறதுனால காட்டுக்கு 5 பேர் 4 பேர் தான் நிற்பாங்க. அவ்வளவுதான் வராங்க. அப்புறம் தொழில் அப்புறம் தான் எஸ்எல்சி ஓல்டு எஸ்எல்சி முடிச்சேன். இப்ப 55 வருஷம் 55 வருஷம் இதை வச்சு மாடு கண்ணை வச்சு அப்படியே பண்ணுவேன், மேனேஜ் பண்ணுறேன். இப்போ இது நம்ம டைமுக்கு இப்போ ஆளு தக்காளி காரணத்தினால இது போகிறோம். தென்னங்கன்று வச்சு விட்டு நிறைய தக்கா ஊடு போயிடும். தக்காளி போடணும். அப்படியே ஊடு போயிடும். என்ன ரகங்க தக்காளி? இது வந்து ஹைபிரிட்டா இல்லை நாட்டு ஹைபிரிட்டு தான். ஹைபிரிட் தான். என்னமோ பேர் நம்ம சொன்னாங்க இந்த மாதிரி கத்திரி தக்காளி சிவம் சிவம் வெரைட்டி. சிவம் வெரைட்டி நல்லா பெருசு பெருசாக வருது. வந்து வாங்கிக்கிறாங்க இங்கே. நீங்க கொண்டு போவீங்களா? இல்ல லோக்கல் இங்கே போட்டு இங்கே போட்டுருவீங்க. அப்படியே கிரேடு கணக்குல இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ வந்து 10 ரூபா கிரேடு வந்து 200 வரைக்கும் இன்னைக்கு. இது வந்து 2 மாசம் ஆகுங்களா? இது வந்து 2 மாசமா வந்துகிட்டு இருக்குது. இப்ப எத்தனை கிலோ வந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க தக்காளி?
இப்போ என்ன ஒரு 50 கிலோ வருது 50 கிலோ எடுக்குது இப்போ ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் ஆச்சு இல்ல இன்னும் ஒரு 20 நாள் இந்த காய்கெல்லாம் வந்துச்சா சரி மடி பூரா குடிங்கிட்டு மறுபடியும் ஓட்டி போட்டு அந்தாண்ட பூரா மிளகா வைக்கலாம் அப்படியே மிளகா வச்சிடலாம் அது நம்ம கடையில விற்கிதுங்கள அந்த பச்சை மிளகா ஓகே வாங்கிக்கிறாங்க.